இருக்கிறதுல எனக்கு பிடிச்சது இதுதான். இது வந்துட்டு கொஞ்சம் காரமாகவும் இருக்குது, அந்த உப்பாகவும் இருக்குது, அவர் புளிப்பாகவும் இருக்குது. சொல்ல வார்த்தை வர மாட்டேங்குது. ரெண்டு சைட்லேருந்து எனக்கு வந்து தண்ணி வந்துட்டே இருக்கு. நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபுட்டை தான் ரிவ்யூ பார்க்க போகிறோம். எனக்கு பின்னாடி தான் அந்த கடை இருக்குது. கேரளாவில் தான் அது அதிகமாக வந்துட்டு சாப்பிடுவாங்க. நம்ம ஊரில் வந்துட்டு அது வந்துட்டு அவ்வளோக்கா இருக்கான்னு தெரில, பட் நான் பார்த்துருக்கேன், கம்மியாக தான் பார்த்துருக்கேன். அதிகமாக இருக்கிறது எங்கன்னா கேரளாவில் தான் இருக்கும். வளவளன்னு பேசாமல் நேராக போய் ரிவ்யூ பண்ணலாம். வெஜிடபிள்ஸும் ஃப்ரூட்ஸும் நிறையவே இங்கே இருக்குது, அதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ண பார்க்குறோம். இதை பார்க்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்குது வந்து சாப்பிடணும் அப்படின்னு. கண்டிப்பாக நம்ம இன்றைக்கி டேஸ்ட் பண்ணி பார்த்தலாம். சின்ன வயசில் சாப்பிட்றது இந்த மாதிரி வந்து கொய்யாக்காய், இது வந்து மாங்காய், நெல்லிக்காய், மாங்காய் தான் நிறைய இருக்குது. இது வந்து தானோ சைனாமா, சைனா மாங்க. இது வந்துட்டு சைனா மாங்காவாமா. அதுக்கப்புறம் இது வந்துட்டு இது வந்துட்டு பேரிக்கான்னு சொல்லுவோம், இல்லை இது பேரிக்காய், இது வந்துட்டு வெள்ளரிக்காய், இது வந்து சின்ன நெல்லிக்காய், இது வந்துட்டு சின்ன மாங்காய், இது வந்துட்டு இதுவும் கொய்யாக்காய் தான். அதுக்கப்புறம் கேரட்டு, அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பீட்ரூட்டு. நம்ம வந்து இந்த சைனா மாங்காய் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அது வந்து தண்ணி இப்போ வந்து சைனா மாங்காய். இது நான் வந்துட்டு இது பார்த்தது கிடையாது, டேஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து ரொம்ப உப்பாக இருக்குது, பயங்கர உப்பாக இருக்குது. நார்மல் மாங்காய் மாங்காய் மாதிரி ஒரு ஃபீல் இல்லை, வந்து நார்மலாக ஏதோ ஒன்று சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது, பட் மாங்காய்க்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. சைனா மாங்காய் வந்து டிஃப்ரெண்டாக இருக்கும். பீட்ரூட் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இருக்கட்டா, இப்போ நம்ம நேராக போய் நம்மளே எடுத்துக்கலாம். அதில் பீட்ரூட் வச்சுருக்காங்க. சாப்பிட்டா கண்டிப்பாக நம்மளோட வாயெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெட் கலராக மாறிடும். டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இருக்கிறதுல எனக்கு பிடிச்சது இதுதான். இது வந்துட்டு கொஞ்சம் காரமாகவும் இருக்குது, அது உப்பாகவும் இருக்குது, ஒரு புளிப்பாகவும் இருக்குது. சொல்ல வார்த்தை வர மாட்டேங்குது. ரெண்டு சைட்லேருந்து எனக்கு வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்குது. இது வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இதில் வந்து சின்னதாக ஒரு மாங்காய் இருக்குது, இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இது பயங்கரமா இருக்கு. நம்ம சைனா மாங்காவோட இது வந்து பயங்கரமா இருக்குது. கைஸ் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மாங்காவை ட்ரை பண்ண போறோம். நான் இருக்கிற ஐட்டுக்கு பார்த்தீங்கன்னா கடை வந்து என் மண்டையில் இடிக்குது. மாங்காய் சாப்பிட்டு வரலாம் பேர் இருக்கு. பயங்கர புளிப்பாக இருக்குது மாங்காய். புளிப்பாக இருந்தாலும் நல்லா இருக்குது சாப்பிட்றதுக்கு. அது வினிகர் ஊற போட்டிருக்கனால இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. அந்த உப்பு புளிப்பு அப்புறம் இன்னொரு ஒரு ஏதோ ஒரு இது இருக்குது, ஃபீல் இருக்குது, அது வந்து சொல்ல தெரியல அதோட டேஸ்ட் என்னென்னு. காய்ஸ் அடுத்து வந்து நம்ம கேரட்டை வந்து டேஸ்ட் பண்ண போகிறோம். பயங்கரமா இருக்கும் நினைக்கிறேன். இது லைட்டா உப்பா இருக்கு, வேற எதுவும் டேஸ்ட் தெரியல. நார்மலா கேட்டு சாப்பிடல, கொஞ்சம் உப்பு இருந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி. இதுக்கப்புறம் கொய்யா பழத்தை ஊற போட்டிருக்காங்க பாருங்களேன். கொய்யா பழம் தானே? ஆமா, நம்ம இந்த கொய்யா பழத்தை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
கொய்யா பழம் வந்துட்டு உப்புல போட்டது. வேற லெவல்ல இருக்கு இதோட டேஸ்ட். கொய்யா பழம் ஸ்வீட்டா இருக்கும். அந்த ஸ்வீட்ல ஒரு லைட்டா காரம், மிளகா போட்டிருக்கனால லைட்டா காரமா இருக்குது, புளிப்பா இருக்குது, பல டேஸ்டா இருக்குது. இல்ல காய்ஸ், அடுத்தது வந்துட்டு அந்த பேரிக்காய் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸாக தான் இருக்குது, சின்ன சைஸே இல்லை. எல்லாமே எத்தனை இல்லாத தரணே, இது எல்லாமே 5 ரூபீஸ் தான். ஆனால் 5 ரூபீஸ்க்கு வர்த்தான்னு கேட்டால் வறுத்து தான் பாருங்க, எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. பேரிக்காய் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இதுவும் புளிப்பாக இருக்குது. இது வந்து இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா புளிப்பும் கலந்ததாக இருக்குது. இதுவும் நல்லாயிருக்கு. ஆனால் இது வந்து நம்ம நார்மலாக சாப்பிட்றதோட இப்படி சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நம்ம வந்து இதை வாயில் வச்சாலே நமக்கு வந்து இந்த ரெண்டு சைடு பார்த்தீங்களா, ஒரு எச்சு ஊரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குது. இதோட இந்த டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த டேஸ்ட்டு. இங்கே நிறைய ஐட்டம் இருக்குது, ஆனால் எல்லாமே சாப்பிட முடியுமான்னு தெரில. இது வந்து அதிகமாகவும் சாப்பிடக்கூடாது, ஏன்னா இது வினிகரில் போடுறதுனால நம்ம வந்து இது அதிகமாக எடுத்துக்கக்கூடாது இந்த ஃபுட்டு. இதெல்லாமே 5 ரூபீஸ் தான். இந்த மாதிரி தான் இருக்கிற எல்லா கடைகளும் வச்சுருக்காங்க. நான் வந்து இந்த கடையை சூஸ் பண்ணி வந்திருக்கேன், மற்ற கடையிலெல்லாம் ஆளுங்க இருக்காங்களா. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஃபுட் ரிவ்யூ வந்துட்டு வெளியில் வந்து பண்ணுறது. அது வந்து ரொம்ப கூச்சமாக இருக்குது வெளியில் வந்து பண்ணுறதுக்கு. இருந்தாலும் நம்ம இப்படி பண்ணால் தான் அந்த ப்ராக்டிஸ் ஆகும், அதனால் வந்து வெளியில் வந்து பண்ணிகிட்டு இருக்கேன்.